ஹரநம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குருசுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நம. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பேரன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது 2020 தமிழ் மாதம் விகாரி வருடம் மாசி மாதம், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் பலாபலன்கள் எப்படி இருக்கும், முக்கியமான தினங்களை தவிர்க்க வேண்டிய முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய தினங்கள், இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் அன்றைய தினங்கள், வழிபடக்கூடிய தெய்வங்கள், அணிய வேண்டிய வண்ணங்கள், யூஸ் பண்ண வேண்டிய நம்பர்கள், இது போன்ற ஒவ்வொரு மாதங்களும் நமது சர்வம் தொலைக்காட்சி மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய நேயர்கள் அதன் மூலமாக பலனடைகிறாங்க. எப்பவும் போல சர்வம் தொலைக்காட்சிக்கு ஆதரவு அளித்து இந்த நிகழ்ச்சியையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உதவுமாறு கேட்டுக்கொண்டு மேற்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். இந்த சர்வம் தொலைக்காட்சியின் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இந்த 2020 விகாரி வருடம் மாசி மாதம் எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை பார்க்குறோம். வழிபட வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டம தினங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாக மகர ராசின்னு எடுத்துட்டால் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால மிக சிறப்பான யோகங்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்களை கொண்டவர்கள், பயந்த சுபாவமுடையவர்கள், தங்களுடைய காரியத்தில் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், பல பேருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இப்படி நிறையா சொல்லலாம். ராசிநாதன் சனி பகவானை பற்றி எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. சனி தான், சனி போல் கொடுப்பார் யாரும் இல்லை, கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் தான் யாரும் தடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தெய்வம் உங்கள் ராசிநாதன். அப்பேற்பட்ட அந்த ராசிநாதனுடைய தியானத்தை, ஸ்லோகத்தை முதல்ல பாராயணம் செய்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாஜா மார்த்தாண்டசம் பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜகம் வாழ இன்னருள் தாதா. இந்த ஜெகமெல்லாம் வாழ்வதற்கு இன்னருளை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் அவர் பிடிக்காத ஆளே கிடையாது. அவர் அந்த 7.5 சனி பிடிக்கும் பொழுது எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் விடும் பொழுது அவர் என்னென்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு பல மடங்கு நன்மையை செய்வார். அப்போது இந்த மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 12 சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சனி குரு கேது ராசிநாதன் 12 இருக்கார். செவ்வாய் குரு கேது இருக்கிறதுனால கல்வியில் மாணவர்கள் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. இந்த மாதத்தில் பள்ளிக்கூடம் லீவு போடுறது, தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதம் எக்ஸாம் நடந்ததுன்னா மார்க் கம்மியாக வாங்கிறது, இதெல்லாம் நடக்கும். போக்குவரத்து, வண்டி வாகனங்கள், இதில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் வாகனங்கள் செலுத்துறது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும், இல்லாட்டி விபத்துக்கள் நேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. செவ்வாயும் 12 இருக்கிறனால ரத்த காரகன், பூமிகாரகன், ரத்த விரயங்கள் ஏற்படும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், பம்பு வாக்குவாதம், கேது இருக்காரு, அதனால் கோர்ட் கேஸ் பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். சில பேர் பூமி விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மனை, விவசாய நிலம், இதெல்லாம் விற்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிக்கு 2 சொல்லக்கூடிய இடத்துல குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் சொல்லுவாங்க, அங்கே சூரியன் புதன் சேர்க்கை, அதனால் அரசு உத்தியோகம், அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு மிகச் சிறப்பான யோகம், பல விதமான நன்மைகள் ஏற்படும். அரசு துறையில் முன்னேற்றங்கள், பணி உயர்வு ஏற்படும், ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு ஏற்படும், மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். இந்த மகர ராசி நேயர்களுடைய தகப்பனாருக்கு யோகங்கள் உண்டாகும், குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை,
கருத்து வேறுபாடுகள் விலகும், குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் சுற்றுலாக்கள், ஆலய தரிசனங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள்லாம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக நன்மை, தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக தன வரவு ஏற்படும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அம்மா வகை சொத்துக்கள் எல்லாம் பிரித்து குடிக்க நேரங்கள் வந்தாச்சு பொதுவாக, அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு அதை சொல்லுவோம். அந்த இடத்துல எதிரி கடன் வியாதி அப்படிங்கிற இடத்துல ராகு இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சரீர சம்பந்தமாக ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் வரலாம், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், விஷக்கடி, பூச்சிக்கடி, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். எதிரிகள் நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு எதிரியாக இருப்பாங்க, நீச்சர்கள் எதிரியாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாதத்தில் ஒரு 70% நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 60% நன்மைகளும், கலைத்துறை, பெண்கள், அரசியல்வாதிகள் இவர்களுக்கு 70% நன்மைகளும், சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்குது. இந்த மகர ராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:55 முதல் மாசி மாதம் 27 செவ்வாய்க்கிழமை காலை 7:35 வரை இந்த சந்திராஷ்டமம் சஞ்சரிக்கிறது. எனவே அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம், இறை வழிபாடு செய்ய வேண்டிய நேரம், புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் நீலம், பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9, 10, அனுகூலமான திசை மேற்கு, வடமேற்கு, வணங்க வேண்டிய தெய்வம் தர்மசாஸ்திரான்னு சொல்லக்கூடிய ஐயப்பன். எனவே காலையில் எந்திரிச்சு டெய்லி இந்த மாதம் முழுவதும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அவருடைய, இல்லை வேறு ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சாலும் ஓம் ஹரிஹர புத்ராஜ நமஹா இப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அன்றாட பணிகளை துவங்கினால் அன்றைய இந்த மாதம் முழுவதுமே தங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக அமையும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், நாம் பார்ப்பது அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும். அதனால் இது சில பேருக்கு கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க ஜாதகத்தில் எப்படி திசா புத்தி பலன்கள், லக்ன பலன்கள், இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் வைத்துத்தான் 100% பலன்களை நாம் சொல்ல முடியும். இது பொதுவான பலன் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், வித்தியாசப்படுவோம். கிரகராசின்னா அவன் சிவப்பாக தான் இருப்பான், அவன் குள்ளமாக தான் இருப்பான் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, அவன் ஏழையாக தான் இருப்பான்லாம் கிடையாது. ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருப்பான், ஒருத்தன் ஐஏஎஸ் படிச்சிருப்பான், ஒருத்தன் 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான், அந்த மாதிரி இது பொது பலன். அதுபோக அவரவர்கள் ஜாதகம் பார்த்து அதில் என்ன இருக்கிற பலன்களை தெரிந்தால் முழுமையான பலன்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். எனவே இது பொது பலன்களை நாங்கள் தெரிவிப்போம். அதுபோக தங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் என்னுடைய தொலைபேசியின் ஸ்க்ராலிங்கில் வரும், நான் ஒரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்குங்க. 90 98 350 98 370 9865098370 இது என்னுடைய தொலைபேசி எண். எனவே என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, நேரில் பார்க்குறது, ஜோதிட சந்தேகங்கள், ஆன்மீக சந்தேகம் எதாக இருந்தாலும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம்.